கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிரெசன்ட் யூனிவர்சிட்டி பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்து டிமாண்டில் கேட்டுருக்க ஒரு காலேஜ்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு அஃபோர்டபுளான காலேஜ் எனக்கு வந்து நல்ல ஒரு காலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காலேஜ் இருக்கும். உண்மையாகவே இங்கே வந்து இதுக்கேற்ற மாதிரி வந்து உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா, உள்ள வந்து உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா, உள்ள வந்து என்ன மாதிரி கேம்பஸ் லைஃப் இருக்கும், உண்மையாக நல்லா இருக்குமா, ஃப்ரீடம் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சராக தான் இந்த ஒரு வீடியோ இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நிறைய பேர் என்ன ரிக்வஸ்ட் பண்ண ஒரு காலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு காலேஜும் இருக்கும், கிரெசன்ட் யூனிவர்சிட்டி. ஸோ பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரெசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க. உண்மையாக இங்கே படிக்கலாமா ஒருத்தான ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும் அப்படின்னா இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் கைஸ். அண்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அண்ட் நிறைய பேர் வந்து இந்த சரௌண்டிங்ல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமஸான காலேஜ் தான். அண்ட் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வரக்கூடிய ஒரு காலேஜ், அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் போன வருஷம் 102வது பொசிஷனில் வந்துட்டு ரேங்க் ஆன ஒரு காலேஜ் தான் இந்த ஒரு காலேஜ். அப்படி என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சிக்ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.2 out of 5 கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கிரேட் நம்பர் தான், டவுட்டே கிடையாது. அண்ட் 86 கோர்சஸ் இந்த காலேஜில் இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு தேவையான கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கான்னு பாருங்கள், இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். அண்ட் இந்த காலேஜில் ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில் எனக்கு ஒரு காலேஜ் வேணும் ப்ரோ, ஆனால் பயங்கரமான குவாலிட்டி நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம் கைஸ். அண்ட் இங்கே படிச்சுட்டு வந்து பெரிய பெரிய ஆளுங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆர்யா சார் வந்துட்டு இங்கே தான் படித்தார், கார்த்தி சார் இங்கே படித்தாங்க, இந்த பிரியா பவானி அவங்க வந்துட்டு இங்கே தான் படித்தாங்க. ஸோ நிறைய பேர் ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் வந்து இங்கே படிச்சுட்டு வந்திருக்காங்க, டவுட்டே கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ் தாங்க. ஸோ கேம்பஸ் லைஃப் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும், அப்போலாம் எங்கேயுமே இருக்காது. நிறைய வருஷம் ஃபுல்லாக ஈவெண்ட் நடக்கும், நிறைய கல்ச்சுரல் நடக்கும், நிறைய ஃபெஸ்ட் நடக்கும், இதெல்லாமே வருஷம் ஃபுல்லாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா வந்துட்டு இருக்கும் ப்ரோ, உங்களை வந்து உள்ளே வந்து காலேஜுக்கும் தனி எஃப்எம் இருக்குது, காலேஜுக்கு நிறைய வந்துட்டு ஈவெண்ட்ஸ் நடக்கும், அதில் வந்து யார் வேணால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி இங்கே இருக்க கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு உங்களை வந்து ஹைடெக்காக தான் வந்துட்டு பண்ணுறாங்க, அதாவது உங்களை வந்து டீச்சிங் பழைய காலத்தில் இருக்க மாதிரி போர்டு இல்லாமல் எல்லாமே வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்பில் நல்ல ஒரு செட்டப்பாக வந்துட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லேபுமே அதே மாதிரி தான், அண்ட் எல்லாமே வந்துட்டு நல்ல ஸ்மார்ட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கைஸ், உங்களை வந்து ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து உள்ளே வந்து ஜிம்மும் இருக்குது, அண்ட் நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிம்மை அக்சஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி டே ஸ்காலர்ஸுக்கும் வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் அதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஹாஸ்டல்ஸை பொறுத்தவரைக்கும் கைஸ் இங்கே வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்குது, நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து படிக்கலாம். நான் வந்து பர்ஸ்னலாக அங்கே போய் ஹாஸ்டலில் படிக்கிற ஒரு பையன்ட்டு பேசினேன், ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்லா தான் ப்ரோ இருக்குது, ஹாஸ்டலில் எந்த குறையுமே இல்லை, நல்லா நீட்டாக தான் இருக்குது, ஃபுட்டுமே வந்து நல்லா தான் இருக்குது, மேனேஜபிளாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான், ஏன்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அது பெரிய மேஜர் கன்சர்னாக இருக்கும் நிறைய ஹாஸ்டல் நிறைய காலேஜஸில், பட் இங்கே அந்த கன்சர்ன் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பெரிய டென்ஷன் பெரிய ப்ரெஷர் அப்படின்னு எதுவுமே இருக்காது கைஸ், ஏன்னா உங்களை வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸியாக தான் இருக்கும், உங்களை வந்து 40% நீங்கள் வந்து பாஸ் எடுத்து உங்களை வந்து நீங்கள் 40% எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ், உங்களுக்கு வந்து ஒரு கவலையும் வேணால் 40% தான், அதுவும் வந்து 20 marks இன்டர்னலில் எடுத்தீங்க வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சிடும், நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸாமை பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல உங்களை வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும், எனக்கு வந்து படிக்கணும் அந்த ப்ரெஷர் இருக்கும் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக ஜாலியாக வந்துட்டு உங்களுக்கு கேம்பஸ் லைஃப் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸுமே வந்துட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும், எல்லாருமே வந்துட்டு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள்லாம் எல்லாருமே வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் தம் பிஎஸ்டி முடிச்சவங்க தான். ஸோ அப்படிங்கிற போது உங்களை வந்து நிறைய விஷயம் அவங்கள்ட்ட கற்றுக்க முடியும், அண்ட் அவங்க வந்து அவங்களோட ஃபீல்டில் ஒரு பெரிய எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அது பெரிய விஷயம், அந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நார்மல் காலேஜஸில் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஒரு ஒரு பொதுவாக வைப்பாங்க, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி வைக்க மாட்டாங்க, ஒரு காலேஜுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் செல் அப்படின்னு வைப்பாங்க, பட் இங்கே அப்படி கிடையாது, உங்களை வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ரிலேட்டட் டு மெக்கானிக்கல்னா அது ரிலேட்டடாக உங்களை வந்து என்ன கொடுக்குறமோ அது கொடுப்பாங்க, இப்போ உங்கள்கிட்ட சிஎஸ்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அண்ட் அது கண்டிப்பாக வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் கைஸ். ஸோ கம்மிங் டு பிளேஸ்மெண்ட்ஸ், சரி ப்ரோ எப்படி ப்ரோ பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், நான் இங்கே படிச்சுட்டு வந்தால் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை வந்து up to 70% வரையும் பாஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குங்க, பட் 70% ஓகே தான், டீசென்டான நம்பர் தான், டவுட்டே கிடையாது, பட் அது வந்து உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் அரியர் வைக்காமல் இருக்கணும், பேக்லாக் வைக்காமல் இருக்கணும், பிகாஸ் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ ஃப்ரீடம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து அரியர் வைக்கணும்னு தோணும் இல்லையா, அண்ட் அந்த ஒரு விஷயம் நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாஸ்ட் இயர்ஸில் 70% தான் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அண்ட் ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படி பார்த்துட்டிங்க 8 LPA, லோவஸ்ட் வந்து 2 LPA வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்பெனிஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வரும், உங்களை வந்து மேஜர் எம்என்சிஸ் எல்லாமே வந்து உங்களை வந்து பிளேஸ்மெண்ட்ஸில் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணுவோம், அண்ட் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதும் ஆகாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் அறிய வச்சிங்க அப்படின்னா வேலைக்காது, பேக்லாக் இருந்துச்சுன்னா சுத்தமாக மறந்துடுங்க, அப்படியே வந்துட்டு இப்போ கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்கதே மறந்துடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது, அதெல்லாமே உங்கள் கையில் இருக்குது கைஸ், அண்ட் நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணணும்.
ஆனால் உங்களை டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும், டவுட்டே கிடையாது. சரி ப்ரோ, ஓவராலாக இங்கே ஜாயின் பண்ணலாமா நாம என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான ஃபீஸில் எனக்கு வந்து காலேஜ் வேணும், ஆனால் ரொம்ப சூப்பராக வேணும், நல்ல கேம்பஸ் லைஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நல்ல வேல்யூபுளான ஒரு காலேஜ் தான், டவுட்டே கிடையாது. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கேம்பஸ் போய் விசிட் பண்ணுங்கள், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. எந்த ஒரு படமுமே படத்தை பார்த்தவங்களால தான் ரிவ்யூ சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து போய் பாருங்கள், பேசுங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம் கைஸ். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ சொல்லி இப்போ நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.